Hi friends, அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பொன்மகன் சேமிப்பு திட்டம் எப்படி வந்து அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம் சோ அதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிதான் வந்து பார்க்க போறோம். சோ மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் உங்களுக்கு வந்து புரியும். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பொன்மகள் சேமிப்பு திட்டம் நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ கிராமத்துல இருந்தாலும் சரி, சிட்டில இருந்தாலும் சரி பொன்மகள் சேமிப்பு திட்டம்னு வந்து போஸ்ட் ஆபீஸ்ல வந்திருக்கு. சோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அந்த பொன்மகள் சேமிப்பு திட்டம் வெற்றிகரமா போனதனால பொன்மகன் சேமிப்பு திட்டம்னு சொல்லிட்டு ஒன்னு புதுசா வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோ வந்துட்டு உங்களோட ஆண் குழந்தைகளுக்கு வந்துட்டு நாம வந்து சேவிங்ஸ் பண்றதுக்காக அந்த போஸ்ட் ஆபீஸ்ல அந்த ஃபியூச்சர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோ இதுல வந்துட்டு ரெண்டு கேட்டகரி இருக்குது. ஒன்னு எலிஜிபிள் பேரண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது, அன்எலிஜிபிள் பேரண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ எலிஜிபிள் பேரண்ட்ஸ் வந்து நம்ம இப்போ வந்து எப்படிலாம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன். ஸோ அன்எலிஜிபிளுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வீடியோ வந்து தனியாக நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறோம். ஸோ அது மூலிமா நீங்கள் வந்து தெரிஞ்சிங்க. ஸோ சப்போஸ் ஏன் அன்எலிஜிபிள்னு சொல்லிட்டு நான் அதில் ஃபுல்லாக டீட்டெயில் நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து பொன்மகன் சேமிப்பு திட்டம்னு வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் போய் நம்ம வந்து ஒரு ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லாம் எல்லா கிராமங்கள்லேயும் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும். ஸோ அந்த போஸ்ட் ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ 10 வயசுக்கு மேலே உங்கள் குழந்தைக்கு வந்து 10 வயசுக்கு மேலே இருந்தால் அந்த குழந்தைங்க பேர்லேயே வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த பேங்க்கில் வேணுமாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேயே நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். போஸ்ட் ஆஃபீஸ்லேயே ஓப்பன் பண்ணாலும் சரி, நீங்கள் வேறு எந்த பேங்க்கில் ஓப்பன் பண்ணாலும் சரி ஓப்பன் பண்ணிக்கலாம். அதாவது உங்கள் குழந்தைக்கு 10 வயசுக்கு மேலே இருந்தால். ஸோ 10 வயசுக்கு கீழே இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட பேரண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த குழந்தைக்கோட பேரண்ட்ஸ் வந்துட்டு அவங்களோட நேம்லேயே ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஓப்பன் பண்ணிட்டு ஸோ அது மூலிமா வந்துட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து இந்த பொன்மகன் சேமிப்பு திட்டத்தின் காலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15 வருஷம். 15 வருஷத்துக்கு வந்துட்டு நம்ம இந்த சேமிப்பு திட்டம் வந்து 15 வருஷம் நம்ம வந்து போடலாம். ஸோ 15 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வேணும்னா 5 இயர்ஸாக வந்து நம்ம வந்து ரெனியூ பண்ணிட்டே போகலாம். ஸோ உங்களோட விருப்பம் தான் அது. ஸோ இப்போ சின்ன குழந்தையாக இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு 15 வருஷம் மினிமம் வந்து 15 இயர்ஸ் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 15 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்க மேரேஜ் வரைக்கும் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகலாம். ஸோ அது வந்து உங்களோட விருப்பம் தான். 5 இயர்ஸாக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகலாம். 15லேருந்து 20, 20லேருந்து 25 வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகலாம். இதுக்கு வந்துட்டு எவ்வளோ வந்து நம்ம வந்து பணம் கட்டணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 500 ரூபாயிலிருந்து, அதாவது மாதத்துக்கு 500 ரூபாயிலிருந்து 1.5 லட்சம் வரைக்கும் நீங்கள் வந்து பணத்தை கட்டலாம். ஸோ அதுக்கு மேலே வந்து 1.5 லட்சத்துக்கு மேலே வந்து கட்ட முடியாது. 500 ரூபா கீழே வந்து நம்மளால் கட்ட முடியாது. ஸோ மினிமம் சார்ஜ் 500 ரூபாயிலிருந்து 1.5 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம மாதம் மாதம் வந்து பணம் வந்து செலுத்தலாம். ஸோ அதாவது நீங்கள் ஓப்பன் பண்ண வங்கி கணக்கிலிருந்து நீங்கள் வந்து செலுத்திக்கலாம். இதுக்கு எவ்வளோ வட்டி வந்து அவங்க தருவாங்க, அதாவது உங்கள் பணம் நீங்கள் வந்து செலுத்துறீங்கன்னா அதுக்கான வட்டி விகிதம் வந்து எவ்வளோ வந்து தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 8.1% வந்து வட்டி தராங்க. ஸோ மற்ற பேங்கில் நீங்கள் வந்து போட்டிங்கனாலும் சரி, ஸோ பேங்கு கம்பேர் பண்ணும்போது இதில் வந்துட்டு இந்த சேமிப்பு திட்டத்தில் வந்து அதிகமாக வந்து நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிது. இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து லாபம், அதாவது நீங்கள் போடுற அமௌண்ட்லேருந்து உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து ஜாஸ்தி தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஜாஸ்தி வந்து எப்படி கிடைக்குதுன்னு வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன், மறக்காமல் இந்த வீடியோ கிடைச்ச வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் 15 வருஷம் நான் வந்து போட்டிருக்கிறேன். ஸோ என் பையனுக்காக வந்து நான் 15 வருஷம் நான் வந்து போட்டிருக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து திடீர்னு அவசரமாக வந்து பணம் தேவைப்படுது, நான் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து பணத்தை வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷனும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து மினிமம் வந்து 7 வருஷம் வரைக்கும் நீங்கள் வந்து இதுக்கு வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ 7 வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு 50% வந்து தொகை, அதாவது இந்த 7 வருஷத்தில் நீங்கள் எவ்வளோ வந்து அமௌண்ட் கட்டியிருக்கீங்களோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வந்துருக்குதோ ஸோ அதெல்லாம் சேர்த்து அதிலிருந்து ஒரு 50% வந்து நீங்கள் வந்து உங்கள் கணக்கு உங்கள் வங்கி கணக்கு வந்து நீங்கள் வந்து வித்ட்ரால் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு நம்ம இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து சொல்லியாச்சு. ஸோ இது வந்துட்டு நான் என்னென்ன தேவைப்படும், ஸோ அதாவது அந்த இதில் வந்து நம்ம ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு வந்து நம்ம பார்த்திங்கன்னா உங்களோட குழந்தையோட ஃபோட்டோ வந்து பிறப்பு சான்றிதழ், அதாவது பர்த் சர்டிஃபிகேட் வந்து வந்து கேட்பாங்க. ஸோ அதை வந்து கொடுக்கணும். பெற்றோரோட முகவரி, அதாவது சரியான முகவரியில் இருக்கிற ஆதார் கார்டோ பேன் கார்டோ நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அதுதான் வந்துட்டு நீங்கள் வந்து கொடுக்கக்கூடிய அதுக்கு ஒரு ஃபார்ம் வந்து அவங்க போஸ்ட் ஆஃபீஸில் வந்து கேட்பாங்க. நீங்கள் டேரெக்டாக போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு இது மாதிரி பொன் மகன் சேமிப்பு திட்டத்தை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாவே அவங்க ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கான ஆவணங்கள் வந்துட்டு இதுதான் வந்து ஆவணம் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு வந்து இந்த 50% எனக்கு தேவையில்லை, நான் வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டிங்கன்னா இதுக்கான ப்ரீ க்ளோஸஸ் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதாவது 5 ஆண்டு முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் சரியான காரணம் சரியான ரீசன், அதாவது நீங்கள் வந்து மெடிக்கல் இஷ்யூ இது மாதிரி வேறு ஏதாவது சரியான ரீசன் அதுக்கான ப்ரூஃப் வந்து கொடுத்தீங்கன்னா சப்மிட் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை வந்து ஃபுல் அமௌண்ட்டும் நீங்கள் வந்து வித்ட்ரால் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ரீ க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் அதை வந்து வித்ட்ரால் பண்ணிக்கலாம். அதுக்கான சரியான டாக்குமெண்ட்டு, அதாவது சரியான டாக்குமெண்ட் சரியான ரீசன் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் நாம் வந்து வித்ட்ராவல் வந்து பண்ண முடியும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு சேமிப்பு திட்டம் தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஆண் குழந்தைங்க வச்சுருக்கிறீங்க அனைவரும் இது மாதிரி ஒரு சேமிப்பு திட்டம் நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து போட்டு வச்சிங்க. கண்டிப்பாக இப்போ இல்லைனாலும் ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ மினிமம் 500 rupees தான். ஸோ உங்களால் ஜாஸ்தி அமௌண்ட் வந்து அதிக அமௌண்ட் வந்து உங்களால் பே பண்ண முடியாது அப்படின்னா மினிமமாக 500 இருந்தால் போதும். ஸோ அந்த 500 மாதம் மாதம் ஏதாவது செலவு பண்ணுற மாதிரி நீங்கள் அதில் ஒரு போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு இல்லைனாலும் உங்களோட பையன் வருங்காலத்தில் அவங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான் வந்து சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் இந்த ஸ்கீம் வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கிங்க. ஸோ இது வந்துட்டு நம்ம எவ்வளோ செலுத்தினா எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சார்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பாருங்கள், இப்போ வந்து நம்ம 500 செலுத்துகிறோம்னா அந்த 500 12 மாதம் 12 மாதத்தில் வந்துட்டு உங்களுக்கு இது இப்போ நான் வந்து 15 இயர்ஸ்க்கு நான் சொல்லலை, நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து 12 மாதத்துக்கு சொல்கிறேன். 500 நம்ம இதில் வந்து செலுத்துகிறோம்னா அதுக்கான 12 மாதத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தெரியும் 500 நம்ம வந்து செலுத்துகிறோம். அதுக்கான 12 மாதத்துக்கு வந்துட்டு நம்ம 6000 ரூபா நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. 6000 ரூபா கிடைச்சதுனால இப்போ வந்துட்டு நம்மளை 15 வருஷத்துக்கு நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இப்போ 500 வந்து 6000 ரூபா வந்துட்டு 15 வருஷம் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணுங்கள். 15 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணால் உங்களுக்கு 90000 ரூபா வந்து கிடைக்கிது. அதாவது 15 வருஷத்தில் இப்போ நீங்கள் ஒரு மாதத்துக்கு வந்து 6000 ரூபா கட்டுறீங்க, ஒரு ஆண்டுக்கு வந்து 6000 ரூபா கட்டுறீங்கன்னா ஒரு 15 வருஷத்துக்கு வந்து 90000 ரூபா நீங்கள் வந்து கட்ட போகிறீங்க. ஸோ இதுக்கான இன்ட்ரெஸ்ட் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வரந்து கிடைக்க போகுது அமௌண்ட் பார்த்திங்கன்னா 1,83,488 ரூபா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ முக்கியமான விஷயம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து டேக்ஸ் வந்து கிடையாது. ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து பேங்க்லேயே வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஸோ அதிலே வந்து ஆர்டிஓ எஃப்டிஓ நீங்கள் வந்து போடுறீங்க. ஸோ அதாவது நீங்கள் எஃப்டி இப்போ வந்து உங்கள் பையனுக்கான ஒரு அக்கௌண்ட் வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி ஸோ அவனுக்கு வந்து நான் மாதம் மாதம் ஆர்டி வந்து கட்டுறேன் அப்படின்னு போட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் ஃப்ரீ க்ளோஸ் பண்ணும்போது அதுக்கான டேக்ஸ் வந்து அவங்க வந்து கட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்துட்டு வந்து அதுக்கான டேக்ஸ் வந்து இது வந்து கிடையாது. ஸோ டேக்ஸ் ஃப்ரீ தான். ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் பொறுத்த வரைக்கும் டேக்ஸ் ஃப்ரீ, அதாவது இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் டேக்ஸ் வந்து ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் தாராளமாக அதை நம்பி இதில் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் 1000 ரூபா வந்து செலுத்துகிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து 12000 ரூபா கிடைக்கும். ஸோ 15 வருஷத்துக்கு வந்து 1,80,000 ரூபா கிடைக்கும். அதாவது இந்த டேக்ஸ் எல்லாம் சேர்த்து, அதாவது இன்ட்ரெஸ்ட்லாம் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 5,46,977 ரூபா வந்து நமக்கு கிடைக்கும். சப்போஸ் நான் 12,500 ரூபா கட்டுறேன் அப்படின்னா 12,500 ரூபா மாதம் மாதம் நான் 12,500 ரூபா கட்டணும்னா ஒரு வருஷத்துக்கு வந்து 1,50,000 ரூபா எனக்கு வந்து நான் கட்டியிருப்பேன். அதே வந்து 15 வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா இங்கே எவ்வளோ கட்டியிருக்கேன் பார்த்திங்கன்னா 25,50,000 ரூபா நான் வந்து ஒரு 15 வருஷத்தில் நான் வந்து கட்டியிருப்பேன். 15 வருஷத்தில் கட்டியிருப்பேன். ஸோ இதுக்கெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட்லாம் சேர்த்து நம்மளுக்கு கையில் வந்து கிடைக்க போகிறது பார்த்திங்கன்னா 68,37,216 ரூபா வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து டேக்ஸ் கிடையாது, நீங்கள் அப்படியே வந்து அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஓப்பன் பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணி கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ அனைவருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நல்ல ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.